ஓர் ஊரில் நல்லரசன் என்பவன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயருக்கு தகுந்தாற்போல் நற்குணங்கள் பெற்றவனாக இருந்தான். ஏழை எளியவர்களிடம் அன்பு காட்டும் குணமும் மற்றவர்களுக்கு உதவும் உயர்ந்த மனப்பான்மை அவனிடம் இருந்தன. யாராவது தவறு செய்தால் அதனை தட்டி கேட்கும் துணிவும் அவனிடம் இருந்தது. அதனால் அந்த ஊர் மக்கள் நல்லரசன் மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அந்த ஊரில் வசதியாக வாழ்ந்து வந்த சிலர் நல்லரசனின் செல்வாக்கு கண்டு அவர் மீது பொறாமை கொண்டனர். அவர் புகழை கெடுப்பதற்கு தங்களால் முயன்ற முயற்சிகளையெல்லாம் செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சிகள் யாவும் தோல்வியிலே முடிந்தன. பணக்காரர்கள் ஆகிய ராமையாவும் புகழேந்தி பாண்டியனும் இதனால் மனம் புழுங்கினர். ஏதேனும் ஒரு செயல் செய்து நல்லரசனை அவமானப்படுத்த வேண்டும் என்று துடியாய் துடித்தனர். அந்த பணக்காரர்களுக்கு நல்லரசன் எந்த தீங்குமே செய்யவில்லை. ஆனால் கோயில் திருவிழாவாக இருந்தாலும் வேறு பொது செயல்களாக இருந்தாலும் அந்த நல்ல அரசனுக்கே அனைவரும் முதல் மரியாதை கொடுத்தார்கள். இதைத்தான் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எப்படியாவது அந்த நல்லரசனை பழிவாங்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி அவர்கள் அந்த ஊரில் வசித்து வந்த தங்கவேல் என்பவனை அழைத்து பேசினார்கள். அந்த தங்கவேலுவுக்கும் ஊரில் உள்ள மக்களிடம் நல்ல பெயர் இருந்தது. அவனை பகடைக்காயாய் பயன்படுத்தி அந்த நல்லரசனை வீழ்த்திவிடலாம் என்று அவர்கள் எண்ணினார்கள். பணக்காரர்களான ராமையாவும் புகழேந்தி பாண்டியனும் ஒன்று சேர்ந்து சதித்திட்டம் ஒன்றை தீட்டினார்கள். அந்த தங்க வேலுவிடம் நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று கூறி அவன் கையில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகளை திணித்தார்கள். ரூபாய் நோட்டுகளை பார்த்ததும் தங்கவேலுவுக்கு ஆசை அதிகமானது. அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்றான். உடனே அவர்கள் அவனை பார்த்து, இந்த நல்லரசன் தன்னை உத்தமன் போல் காட்டிக்கொண்டு எங்களுக்கு இந்த ஊரில் மரியாதை இல்லாமல் செய்கிறான். அவனுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும். அதற்குத்தான் உன்னுடைய உதவி தேவை என்றனர். மேலும் அவர்கள் தங்களுடைய சதித்திட்டத்தை அவனிடம் விளக்கி கூறினார்கள். எங்களுடைய 300,000 ரூபாய் பணத்தை எப்படியாவது அந்த நல்லரசனின் வீட்டில் நீ வைக்க வேண்டும். நாங்கள் போலீஸில் புகார் கொடுத்து அவனை கைது செய்கிறோம். அவன் 300,000 ரூபாயை திருடியதற்கு நீ பொய்சாட்சி சொன்னால் போதும். மற்ற விஷயங்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று ராமையாவும் புகழேந்தி பாண்டியனும் தங்கவேலுவிடம் கூறினர். தங்கவேலு அவர்களை பார்த்து, நீங்கள் சொல்வது போலவே செய்கிறேன் என்று கூறிவிட்டான். இதை கேட்ட ராமையாவும் புகழேந்தி பாண்டியனும் மகிழ்ந்தனர். இந்த சதித்திட்டம் அவர்களின் எண்ணம் போலவே நடந்தது. தங்கள் பணம் 300,000 திருடு போய்விட்டதாக அந்த இருவரும் போலீசாரின் புகார் கொடுத்தார்கள். உங்களுக்கு யார் மீது சந்தேகம் இருக்கிறதா என்று அவர்கள் கேட்டதற்கு உடனே தங்கவேலுவை அழைத்து போய் காவல் நிலையத்தில் அந்த இருவரும் ஒப்படைத்தனர். அவன் காவல்துறை அதிகாரியிடம், இந்த ஊரில் நல்லரசன் என்று ஒருவன் இருக்கிறான். நேற்றிரவு இவர்களுடைய வீட்டிலிருந்து பணத்தை திருடிக்கொண்டு வேகமாக போனது என் கண்களாலே பார்த்தேன். நீங்கள் அவனை விசாரித்தால் எல்லாம் உண்மைகளும் தெரிந்துவிடும் என்று அவன் கூசாமல் பொய்சாட்சி சொன்னான். காவலர்களும் நல்லரசன் வீட்டுக்கு சென்றனர். அவன் வீட்டை சோதனையிட்டனர். நல்லரசனுக்கு தெரியாமல் தங்கவேலு கொண்டு வந்த 300,000 ரூபாய் அந்த வீட்டு மூலையில் இருந்ததை காவல் அதிகாரிகள் கைப்பற்றினர். அவர்கள் நல்லரசனை பார்த்து, இந்த பணம் உங்கள் வீட்டில் எப்படி வந்தது என்று கேட்டார்கள். நல்லரசன் நிதானத்தை இழக்காமல், சார், இந்த பணம் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இது எப்படி இங்கே வந்தது என்பதும் எனக்கு தெரியாது. இதில் ஏதோ சதி திட்டம் இருக்கிறது. அந்த தங்க வேலுவை நீங்கள் கண்காணித்தால் உங்களுக்கு விஷயம் தெரிந்துவிடும். உங்களோடு விசாரணைக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன் என்றான். ஊர் மக்களின் நன்மதிப்புக்குரியவன் நல்லரசன் என்பதால் அவனுக்கு மதிப்பு கொடுத்து காவல் அதிகாரிகள் தங்கவேலுவின் வீட்டுக்கு சென்று சோதனையிட்டனர். அவன் வீட்டிலிருந்து சில ரூபாய் கட்டுகளை காவல்துறையினர் கைப்பற்றினார்கள். அந்த கட்டுகளை சோதித்ததில் அவை அனைத்துமே கள்ள நோட்டுகள் என்பது தெரிந்தது. உடனே தங்கவேலுவை சிறையில் அடைத்தனர். கள்ள நோட்டு வழக்கில் அவன் பெயரை சேர்த்தார்கள். அதை அறிந்த தங்கவேலு காவல் அதிகாரியை பார்த்து, சார், எனக்கு அதுபோல் புத்தியெல்லாம் கிடையாது. பணத்துக்கு ஆசைப்பட்டு உத்தமரான நல்லரசனுக்கு எதிராக போய் சாட்சி கூறினேன். அதுக்கு கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுத்து விட்டார். ராமையாவும் புகழேந்தி பாண்டியனும் இருவரும் சேர்ந்துதான் என்னை இவ்வாறு செய்ய சொன்னார்கள். மற்றபடி கள்ள நோட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று எல்லா உண்மையும் கூறிவிட்டான். உடனே காவல்துறை அதிகாரிகள் ராமையாவையும் புகழேந்தி பாண்டியனையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிகழ்ச்சியின் மூலம் நல்லரசின் மீது மக்களுக்கிருந்த நன்மதிப்பு மேலும் கூடியது. கதையின் நீதி: யார் மீதும் எப்பொழுதும் பொய்சாட்சி சொல்லக்கூடாது. அது ஒரு நாள் வெளிப்பட்டு பொய்சாட்சி கூறியவரே தண்டனைக்கு உட்படுத்திவிடும். எனவே அனைவரும் மனசாட்சிக்கு உட்பட்டு நல்லவர்களாக வாழ விரும்புவோம்.